அப்படின்ற ஒரு ராஜா வந்தார். ஏயாத்தி ராஜாவுடைய கதையை சொல்கிறான். இந்த ஏயாத்தி ராஜா எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அவரும் பெரிய மகாத்மா, நிறைய தபஸ் பண்ணக்கூடியவர், நிறைய புண்ணியங்களை செய்யக்கூடியவர், நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடியவர், தர்மத்தில் இருக்கக்கூடியவர். ஸோ அவர் பண்ணக்கூடிய தான தர்மத்தெல்லாம் புண்ணியத்தெல்லாம் கேட்டுட்டு இந்திரன் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் தர்மம் சக்தி எல்லாருமே வந்து சொர்க்கலோகத்தில் வந்துட்டாங்கன்னா சொர்க்கலோகத்தில் இடமே எல்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறான், ஆளை விட்டு அமைக்கிறான். இவன் இந்த மாதிரி ராஜாக்கள்லாம் வந்து நம்ம அப்சர்ஸ் எல்லாம் விட்டால் இவனை வந்து கெடுக்க முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், ரொம்ப நல்ல தர்மத்திலே நிலையாக இருக்கான். ஸோ என்ன பண்ணுறான், அவன் வந்து பெண்களை விட்டு பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், இந்திரன் நேராக அவனே வந்து ஒரு ஆள் அமைச்சுட்றான், ஆள் அமைச்சுட்டு சொல்கிறான், இனிமேல் இந்திரன் வந்து உங்களுக்கு தர்மம் எல்லாம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு, நீங்கள் எந்த புண்ணியம் பண்ணக்கூடாது, தர்மத்தையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னது, இந்திரன் கடப்பாவிகளா? எல்லாரும் சொல்கிறது என்னது, தர்மத்தை பண்ணுங்க புண்ணியம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க, நீங்கள் நம்ம தர்மம் பண்ணாதீங்க புண்ணியம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க, ஏன்டா என்னடா விஷயம், இல்லை அந்த சொர்க்கலோகத்தில் இடம் இல்லையா, நீங்கள் எல்லாம் தர்மம் பண்ணி அங்கே வந்துட்டீங்கன்னா அங்கே இடம் இல்லாமல் போயிருந்தோம் அப்படியா? எனக்கு தெரியும்டா, நான் வந்து தர்மம் பண்ணுறது சொர்க்கலோகத்தில் வந்து வாழ்கிறதுக்காக நான் தர்மம் பண்ணல, நான் இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே சொர்க்கம் மாத்திரத்தில் தர்மம் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ராஜா என்ன சொன்னால், நான் தர்மம் பண்ணுறது உங்கள் உலகத்துக்கு வந்து வாழ்ந்து நான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு பண்ணுறதுக்காக தர்மம் பண்ணல, நான் செய்யக்கூடிய தர்மம் இந்த உலகத்தை, நான் வாழக்கூடிய இந்த உலகத்தை எப்படி மாற்றிருமா, சொர்க்கம் போல மாத்திரத்தை நான் இந்த தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படியா, இந்த உலகத்தை எப்படி சொர்க்கமாக மாற்றுறேன், எங்கள் சொர்க்கத்தில் தான் வந்து அமிர்தம் இருக்குது, உங்கள் சொர்க்கத்தில் என்ன அமிர்தம் இருக்குது, இந்த ஊரில் எப்படி எங்கே அமிர்தம் இருக்குது, அமிர்தமா சே எவ்வளோ அமிர்தம், அமிர்தம் நீங்கள் சாப்பிடக்கூடிய அமிர்தம் ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட அதை விட உயர்ந்த அமிர்தம் இருக்குது. அப்படியா, என்ன அமிர்தம் இருக்குது நான் சொல்கிறான், ஸ்ரீகேசமம் க்ளேசஹரம் வரேண்யம் ஆனந்த ரூபம் பரமார்த்த ஏவம் நாமாமிருத்தம் தோஷஹரம் துரஞ்சனய அனீத்த மஸ்ரைவ பிபந்து லோக்காக. நான் சொல்கிறேன், இருக்கிறதே மிக உயர்ந்த அமிர்தம் கிட்ட இருக்கு, அது என்னன்னா நாமாமிருத்தம், பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அமிர்தம். ஸோ என்ன பண்ணானா, தண்டூரா போட்டு ஊரில் சொல்லிட்டாங்க, லோக்காக ஊரில் எல்லாத்துக்கும் சொல்லிட்டானா, நம்ம ராஜா நம்ம ஊரை வந்து சொர்க்கமாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு அமிர்தத்தை கொடுத்துருக்கார், அந்த அமிர்தத்தை எல்லாம் தயவு செஞ்சு எடுத்து பரவுங்க, அந்த அமிர்தம் என்னவா, பகவானுடைய நாமத்தை சொல்றதான், அந்த நாமத்தை சொல்லுங்க இந்த ஊரை என்ன போயிருமா, அப்படி ஒரு சொர்க்கமாக மாறி போயிருமா சொல்லி சொல்கிறார். ஸோ அதான் நம்மளும் பார்க்குறோம். அப்படி அந்த குருரோஸ் அந்த ஊரே எப்படி இருந்தா, சொர்க்கமாக இருந்துச்சா, அந்த ஊரில் ஒரு பிரச்சனையும் கண்டு இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு இருந்தாங்கன்ற காரணம் என்னது, அந்த ஹரிநாமத்துடைய மகிமையினால். ஸோ அப்படி அந்த இந்திராதி தேவர்கள் கூட அந்த குருரோசனுடைய ஊரை பார்த்து அவ்வளோ வந்து பரவப்பட்டாங்களா, அப்படி அவன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அப்படி வந்து தர்மத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இந்த ஏயாத்தினுடைய கதையை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அந்த ஏயாத்தினுடைய வம்சத்தில் வரக்கூடியவர் தான் வந்து அந்த குருரவசனுடைய வம்சத்தில், அந்த குருரவஸ் அப்படின்றவர்கிட்ட வந்து சாரி இந்த ஏயாத்திகிட்டருந்து பிரிஞ்சதான் ரெண்டு வம்சமாக பிரிஞ்சிருக்கு, ஒன்று வந்து குருரவஸ், இன்னொன்று வந்து யாதவர் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கு. ஸோ ஒன்று குருரவஸ், இன்னொன்று வந்து யது அப்படின்னு சொல்லி ரெண்டு வம்சமாக பிரிஞ்சுது. ஸோ யது வம்சத்தில் வராமல் யாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதுதான் கிருஷ்ணர் தோன்றவர். இந்த குருரவஸ் அப்படின்றவர்கிட்ட வந்து வரக்கூடிய வம்சத்தில் தோன்றவங்க தான் பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாமே. ஸோ இந்த குருரவசனுடைய கதையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சு நம்மளுடைய பார்த்துருக்கோம். அந்த குருரவசில் வரக்கூடிய மற்ற ஒரு சில கதைகள்லாம் பார்க்குறோம். அதில் முக்கியமாக வரக்கூடிய ஒரு ராஜா வருது யார் அப்படின்னா பரதன். பரதன் அந்த ராமாயணத்தில் பார்த்தாலே அந்த பரதன் கிடையாது, இங்கே பரதன் பேர். நம்ம இந்த உலகத்தில் சொல்கிறோம், நம்ம ஊர் பேர் என்ன சொல்கிறோம், பாரத நாடுன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அந்த பாரத நாடுன்னு சொல்கிறது காரணம் என்னது, பரதன் அப்படின்ற ஒரு ராஜா ஆண்டதுனால தான் இந்த ஊர், இந்த ஊருக்கே பேர் பாரதம் அப்படின்னு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பாரத் மாதான்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லை பரதகண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பாரதம் நம்ம தமிழில் சொல்கிறோம். எத்தனையோ கவிகளும் உபயோகப்படுத்திருக்காங்க பாரதம் அப்படின்ற வார்த்தை, எத்தனையோ கவிகளும் உபயோகப்படுத்திருக்காங்க. காரணம் என்னது, அந்த பரதன் அப்படின்ற ராஜா ஆட்சி பண்ணதுனால. அந்த பரதன் அந்த ராஜா யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. இந்த பரதன்ற ராஜா யார் அப்படின்னா துஷ்யந்தன் அப்படின்ற ஒரு ராஜாவுடைய பையன். நீங்கள் இந்த கதையை கேள்விப்பட்டிருந்துக்கலாம், யாராவது வந்து சம்ஸ்கிருதம் படிச்சிருக்கீங்க, இல்லை காவியம் யாராவது படிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கலாம். சாகுந்தலை அப்படின்ற ஒருத்தருடைய கதை, துஷ்யந்தன் சாகுந்தலை அப்படின்ற ஒரு கதை. துஷ்யந்த மகாராஜா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த குளத்தில் வரக்கூடிய குருரவஸ் அப்படின்ற குளத்தில் வரக்கூடிய ஒரு மகாராஜா, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு முறை வந்து காட்டில் வேட்டையாடிட்டு போயிட்டு இருக்கார். ஸோ போயிட்டு இருக்கும்போது ஒரு மானை துரத்திட்டு போகிறார். போகும்போது அந்த மான் போய் ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிது. ஆசிரமத்துக்குள்ளே போய் நுழைஞ்ச பின்னாடி அந்த ஆசிரமம் துரத்திட்டே வர ஒரு கட்டத்தில் அந்த ஆசிரம மான், அது வந்து வெளி மான் கிடையாது, அந்த ஆசிரமத்தில் வளரக்கூடிய மான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் அடிக்காமல் நிறுத்திட்டார். நிறுத்தின பின்னாடி அந்த மான் கூட பார்த்தோன்னா அங்கே நிறைய பெண்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க.
அதுல ஒரு பெண்ணை பாக்குறாங்க. யார் அப்படின்னா சகுந்தலை அப்படின்ற ஒரு பெண்ணை பாக்குறாங்க. அந்த சகுந்தலை பார்த்த பின்னாடி அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த பெண்ணை நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. ஆசை அந்த பின்னாடி கொஞ்சம் பயப்பட்டார். ஏன் பயப்பட்டார் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து க்ஷத்ரிய குலத்துல இருக்கோம், இதே இந்த பெண் வந்து பிராமண குலத்துல பிறந்திருக்கா. ஸோ ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்த பெண்ணை நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏன்னா ராஜாவா இருந்தாலுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உயர்ந்த குலத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி அவர் யோசிக்கிறார், இந்த பெண் நம்ம எப்படி திருமணம் பண்ணிக்கிறது, நம்ம வேற குலத்துல இருக்கோம் அவங்க வேற குலத்துல இருக்காங்க, நம்ம எப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்க யோசிச்சு பார்க்கறான். யோசிச்ச பின்னாடி அவன் மனசுல அவன் கேட்டு பார்க்கறான், இதை நம்ம பண்றது சரியா தப்பான்னு யோசிச்சு பார்க்கறான். ஏன்னா மகாத்மாக்கள் என்றைக்குமே தன்னுடைய மனசை முதல்ல கேட்டு பார்ப்பாங்க. தர்ம மகாராஜன் தான் பண்ணுவார், யுதிஷ்டர் இருக்கார் இல்லையா அவர் தான் பண்ணுவார். அவருக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவார், முதல்ல தன்னுடைய மனசாட்சியை கேட்பார், இது சரியா தப்பா அப்படின்ட்டு. நம்ம கேட்டக்கூடாது, ஏன்னா நம்ம மனசாட்சி போய் தான் சொல்லணும். நம்ம மனசாட்சி சொல்றது எல்லாமே வந்து நம்மள தப்பா தான் சொல்லி கொடுக்கும், ஏன்னா நம்ம மனசாட்சி வந்து தூய்மை கிடையாது. அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் தூய்மையா இருக்கிறதுனால அவங்களுடைய மனசாட்சி எனக்கும் போய் சொல்லாது. ஸோ அந்த துஷ்யந்தன் வந்து கேட்டு பார்க்கறான், தன்னுடைய மனசாட்சி கேட்டு பார்க்குறான், இது சரின்னு தான் படுது. அப்புறம் கேட்குறான், அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டபோது தெரியுது அந்த சகுந்தலை அப்படிங்கிறவ விஸ்வாமித்திரனுடைய மகள். விஸ்வாமித்திரர் பார்த்தோம் இல்லையா ராமாயணத்தில், அந்த விஸ்வாமித்திரர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மேனக்கை வந்து விஸ்வாமித்திரர் வந்து கெடுக்க வரான். ஸோ மேனக்கையோட சேர்ந்து அவங்க ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மேனக்கைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பிறந்த மகள் தான் யாரு, இந்த சகுந்தலை. ஸோ விஸ்வாமித்திரர் அவங்க வந்து க்ஷத்ரியனாக தான் இருக்கார், அவர் வந்து பிராமணன் ஆகல், அவர் க்ஷத்ரியனாக தான் இருக்கார். ஸோ க்ஷத்ரியனாக இருந்து ஒரு குழந்தை பெற்றெடுத்ததுனால அந்த பொண்ணு யார் தான், க்ஷத்ரிய பொண்ணு தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு துஷ்யந்தன், புரிஞ்சுக்கிட்டார், ஸோ ஓகே இந்த பொண்ணு க்ஷத்ரிய பொண்ணு தான், நான் என்ன பண்ணலாம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அங்கேயே திருமணம் செஞ்சுட்டார். ஸோ அது வந்து காந்தர விவாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருமணத்தில் நிறைய விதமான திருமணங்கள் இருக்கு, கந்தர விவாகம், பைசாச்ச விவாகம், அப்புறமேல வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஆர்டினரியாக சொல்லக்கூடிய அப்பாவை பார்த்து செஞ்சு வைக்கக்கூடிய திருமணம். ஸோ காதல் திருமணம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த காதல் திருமணத்தை அங்கே சொல்கிறாங்க, கந்தர விவாகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்தோன்னே குடிச்சு போயிட்டு ரெண்டு பேரும் சமாதத்தில் திருமணம் பண்ணிக்கிறது, அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல். அது வந்து பிராமணருக்கு உகந்தது கிடையாது, அதாவது சத்திரிகள் மட்டும் தான் செய்யணும், மற்றவங்க செய்யக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அது வேறு விஷயம். ஸோ அப்படி அங்கே துஷ்யந்தன் என்ன பண்ணுறான், உடனே திருமணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கு அடையாளமாக தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அந்த பெண்ணுக்கு போட்டான். போட்டதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போன பின்னாடி நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்று என்ன பண்ணேன் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டான். ஸோ போன பின்னாடி இந்த பெண் வந்து தன்னுடைய கணவனை பிரிஞ்ச அந்த கவலையிலே உட்காந்துருக்கான், இன்னும் வரலையே இன்னும் வரலையே சொல்லி உட்காந்துட்டே இருக்கான். அப்பா வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் துருவாசர் வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ள வர, இப்போ துருவாசர் வரும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அந்த சமயம் அந்த விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கனால துருவாசர் வரத பார்க்கவே கிடையாது. துருவாசருக்கு மரியாதையை கொடுக்கவே இல்லை, எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணல, கூப்பிடக்கூட கிடையாது, உட்காந்துட்டே இருந்துட்டேன். ஸோ துருவாசருக்கு கோவம் வந்துடுச்சு, நான் உள்ளே வந்தால் கூட என்ன பண்ணல, எந்திரிச்சு மரியாதை கொடுக்கலையே, உனக்கு வந்து உன்னுடைய கனவு உன்னை மறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டார். எந்த ஒரு சாபம் கொடுக்கலோ அந்த சாபத்தை கொடுத்துட்டார். ஸோ கொடுத்த பின்னாடி மறுபடியும் அந்த பெண்கள்லாம் சொல்கிறாங்க, தப்பாக நடிச்சுட்டாதீங்க, அவருடைய கணவனை அவன் மறந்து போனாலும் கணவனை பற்றி இன்னும் எந்த தகவலும் வரலாமெல்லாம் வந்து அவர் இருக்கா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் அதை ஆசீர்வாதம் மாற்றி கொடுக்குறாரு. சரி உன்னுடைய கணவனானவன் உங்ககிட்டருந்து ஒரு அடையாளத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ஞாபகம் வந்துடும், உன்னோட பற்றி ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போகிறார். போன பின்னாடி அவங்க அப்பா வரார், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கன்வர் அவங்களுடைய அப்பா இப்போ வந்து அந்த ஆசிரமத்தில் வளர்ந்துட்டு இருக்கா இல்லையா, அந்த ஆசிரமத்தில் கண்ம மகரிஷியருடைய ஆசிரமத்தில் தான் வளர்ந்துட்டு இருக்கான் அந்த சகுந்தலை. அந்த கண்வர் அப்படின்ற அந்த ரிஷி வர வந்த பின்னாடி அப்பா கிட்ட தன்னுடைய வளர்ப்பு அப்பா கிட்ட அந்த சகுந்தலை சொல்கிறார், அப்பா இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன பின்னாடி அவங்க அப்பா கோவப்படலையே, காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சில சிலம்பு யாகம் பண்ணும்போது அந்த புகை வந்து நம்ம கண் அடிக்கும், கண்ணில் வந்து மூடிடும். ஸோ புகை கண்ணை மூடினாலும் நம்ம போடக்கூடிய ஆகூத்தி இருக்குல்லையே, அந்த யாகத்தில் நம்ம போடக்கூடிய நெய் வந்து சரியாக நெருப்பில் தான் விழுந்துச்சு அப்படின்னா கண்ணை மூடிக்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது. அதே போல் நீ எனக்கு தெரியாமல் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் நீ எந்த இடத்துல போய் நீ கரெக்டாக உன்னுடைய வாழ்க்கை அமையணுமோ அந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு, தப்புன்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டார். ஸோ அதுக்கப்புறம் இந்த பெண்ணு காத்துட்ருக்கா, அந்த பையன் இன்னும் அந்த துஷ்யந்தன் இன்னும் அந்த துஷ்யந்தன் வரவே கிடையாது. ஏன்னா துஷ்யந்தன் இப்போ மறந்து போயிட்டான், அந்த பெண்ணையை மறந்து போயிட்டான், காரணம் என்னது, சாபத்தினால மறந்து போயிட்டான். ஸோ இந்த பெண் என்ன பண்ணுறா, கொஞ்ச நாள் கழிச்சு சரி நம்ம கனவை போய் நம்மளே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த மோதிரம் இருக்குல்ல, அந்த மோதிரம் மட்டும்தான் அடையாளம், அந்த மோதிரத்தை கூட்டிகிட்டு இந்த பொண்ணு போகிறான், அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். போகிறவங்களே என்னாச்சும் அவங்க ஏதோ இடத்துல தண்ணி குடிக்க போகிறாங்க. அந்த தண்ணி குடிக்கும் போது அந்த மோதிரம் தண்ணியில் கீழே விழுந்துருச்சு, தண்ணியில் மோதிரம் விழுந்த பின்னாடி இப்போ அந்த மோதிரம் இல்லாமல் அவன் கணவன் ஒன்றும் அவங்க அடையாளம் தெரியாது, பட் இருந்தாலும் நம்பிக்கையோடு போகிறான்.
அங்க போய் சேர்ந்த பின்னாடி அந்த துஷ்யதனை போய் பார்த்து, இந்த மாதிரி நான் தான் அவருடைய மனைவி, நீ என்ன கால திருமணம் பண்ணிக்கிட்ட, இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன், என கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்ட உடனே துஷ்யதன், சீச்சி நீ யாருன்னு தெரியல, நீ என்ன புதுசாக வந்து என்ன வந்து நீ தான் கணவன் சொல்லி சொன்னா எப்படி எடுத்துக்கிறது, உனக்கு வேற யாராவது கணவனாக இருந்து நான் உனக்கு கணவனாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவனுக்கு அநீதி பண்ணுற மாதிரி ஆகிப்போயிடும், நான் உனக்கு கணவன் எனக்கு அப்படி ஒரு ஞாபகம்லாம் மறதி வராது அவன் சொல்லிட்டு அவன் இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டான். ஏன்னா அந்த சாபத்தினால. ஆனால் அவள் கதறி அழுது பார்க்குற, என்னால் முடியாது அவன் சொல்லி சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு அப்போ அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அங்கேருந்து போயிட்டா கஷ்யபருடைய ஆசிரமத்தை வாழ்ந்துட்டு இருக்கான். கஷ்யபர் அப்படின்ற ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். துஷ்யந்தன் யோசிச்சு பார்க்குறான், எது எதனால் இப்படி ஆச்சு, இப்படி உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்று ஞாபகம் வரல, அப்புறம் விட்டுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த துஷ்யந்தன் என்ன பண்ணுறான், இந்திரனுக்காக இந்திரனுடைய லோகத்துக்கு போகிறான், அவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ இந்திரனுக்கு வந்து உதவி பண்ணிட்டு அவன் கிட்டேருந்து வரும்பொழுது இந்திரன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உண்மையில் ஒரு உனக்கு வந்து ஒரு பெண் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கண்ப மகரிஷனுடைய பெண்ணான சகோதரி நீ திருமணம் பண்ணிக்கிட்ட, ஆனால் இப்போ மறந்து போயிட்ட, அந்த பெண் உன்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்ல வரான். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த அவங்க அந்த மோதிரம் இருக்கு இல்லையா, அந்த மோதிரத்தை வந்து ஒரு மீன் மெழுகிடும். அந்த மீனை வந்து குடிச்சிட்டு வந்து அந்த மீன்காரன் வெட்டும் போது உள்ளேருந்து அந்த மோதிரம் இருக்கும். அந்த மோதிரமானது ராஜாவுடைய மோதிரம்னு பார்த்தாவே தெரியும், ஏன்னா அதை வந்து எழுதியிருக்கும், துஷ்யந்தன் அப்படின்னு எழுதியிருக்கும். சரி என்ன பண்ணுறாங்க, அந்த மோதிரத்தை கொண்டு வந்து அந்த ராஜா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த ராஜா அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ ஆமாம் அன்னைக்கு அந்த அந்த பொண்ணு வந்து சொன்னால், அந்த பொண்ணு சொன்ன ரொம்ப தான் போல இருக்கு, நம்ம தான் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு, அந்த பொண்ணை நம்ம துரத்தி விட்டோமே, அந்த பொண்ணை நான் இப்போ எங்கே தொலைவி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்படுறான். உண்மையில் அவன் துக்கப்படுறான். ஸோ துக்கப்படும் போது இந்த மாதிரி இந்திரன் வந்து சொல்லி கொடுக்குறான், நீ துக்கப்படாதப்பா, உன்னுடைய மனைவி அவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் கஷ்யபருடைய ஆசிரமத்தில் விடுறான் இந்திரன். ஸோ அந்த கஷ்யபருடைய ஆசிரமத்துக்கு போனால் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன பையன் ரொம்ப துருக்காக இருக்கான், பார்க்கறது ரொம்ப துருதுருன்னு இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. அவனுடைய காலில் பார்த்தோம்னா சங்கு சக்கர ரேகெல்லாம் இருக்கான். அந்த பையன் இங்கே வந்து சிங்கத்தோடு விளையாண்டுட்டு இருக்கான். எப்படி ஒரு சின்ன குழந்தைங்களாம் வந்து சின்ன சின்ன பூனைக்குட்டியோட நாய்க்குட்டியோட விளாடுமோ அந்த மாதிரி அந்த சின்ன பையன், சின்ன வயசு 5 பையன் வந்து என்ன பண்ணுறான், சிங்கத்தோடு ஏறி விளாண்டுக்கிட்டு சிங்கத்துக்கூட அவன் விளாண்டுட்டு இருக்கான், ஒரு ஒரு நண்பன் மாதிரி விளாண்டுட்டு இருக்கான். துஷ்யந்தன் பார்க்குறான், யார் இந்த பையன், இவ்வளவு பிரகாசமாக இவ்வளோ தேஜஸோட இவ்வளோ சக்தியோட வீரத்தோடு இருக்கானே அவன் சொல்ல நினச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் கஷ்யபர் வராரு. அதுக்கப்புறம் சாபத்திலே பார்க்குறான், பார்த்த பின்னாடி இதான் அவனுடைய மனைவி, இதான் அவனுடைய பையன் சொல்லிட்டு அவன் சேர்க்குறான். அதுக்கப்புறம் பரதன் வரார். ஸோ அப்படிப்பட்ட பரதன் வந்து யார் அப்படின்னா உண்மையில விஷ்ணுவுடைய அவதாரம். ஸோ அப்படிப்பட்ட பரதன் ஆட்சி பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம உலகத்துக்கு நம்ம 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 ஊருக்கு பேர் பரதனா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாரதம் அப்படிங்கிறது எதனால தான் வந்துச்சு, பெரிய பாரத தேசத்தினுடைய கதையை சொல்லலாம், இது பேர் பாரதம், மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படிப்பட்ட பரதமானம் வந்து இந்த நாட்டை ஆட்டுறதுனால தான் இதுக்கு பாரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எனிவே நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நம்ம நம்மளுடைய கதைக்குள்ள போகிறோம். குருரவஸ் அப்படின்ற அந்த வம்சத்தில் வரக்கூடிய ஒரு ராஜாவுடைய பேர் அப்படின்னா பார்த்திபன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். பார்த்திபன்றவன் ராஜா வந்து அவர் ராஜ ரிஷி, அவர் ராஜாவாக இருந்தார், ரிஷியாகவும் இருந்தார். ஏன்னா பலர் உட்காந்து கங்கை கரையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அவருடைய பக்கத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து உட்காரான், ரொம்ப அழகான ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் வந்து உட்காரான். உட்காந்த பின்னாடி அவர் தியானம் தியானத்துல இருந்து வெளில வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு ஆசை வரல, ஏன்னா அவர் வந்து ஜிதேந்திரியன், இப்புறங்களை வென்றவர். ஸோ அந்த பொண்ணு மேலே ஆசை வரான், அந்த பொண்ணு மேலே பாஸ்வேர்டு கேட்குறாரு, யார் மாட்டி எதுக்கு வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கு, அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பொண்ணு சொல்கிறான், நான் வந்து உன்னுடைய மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிட்டான். உன்னுடைய மருமகள் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனுக்கு பேர் சந்தானு அப்படின்ற பையன், அந்த பார்த்திபன் அப்படின்ற பையனுக்கு பேர் சந்தனு அப்படின்ற பையன். அவனுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு, சந்தனுன்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும், பட்ட பேர் இருக்கும், தொட்ட துளங்கும், இவன் தொட்டா எல்லாம் என்ன வீணாக போயிடும், தொட்ட துளங்காது அப்படின்னு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படி சந்தன மகாராஜ் எப்படின்னா, அவன் எதை தொட்டாலும் புதுசாக மாறி போயிருந்தான். பழைய துணியை தொட்டானா புது துணியாக மாறி போயிருந்தான், பழைய வண்டியை தொட்டானா புது வண்டியாக மாறி போயிருந்தான், பழைய வீடை தொட்டானா புது வீடாக மாறி போயிருந்தான், ஏதாவது வயசானவங்க தொட்டானா இளமையாக மாறி போயிருவானா. அதுக்காகவே நிறைய பேர் வந்து கேட்பாங்க, என்ன கொஞ்சம் தொட என்ன கொஞ்சம் தொட அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மன்னனாக இருப்பான் சந்தனு அப்படின்ற மன்னன். ஸோ அந்த மன்னன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் வந்து வேட்டையாடிக்கிட்டு கங்கை கரையில் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை அங்கே பார்க்குறான். மறுபடியும்
அந்த பெண்ணை பார்த்த பின்னாடி அவன் யோசிக்கிறான், நான் வந்து திரும்ப இந்த பெண்ணை ஏன் திருமணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். போய் அந்த பெண்ணை விசாரிக்கிறான், நீ யாரு, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ அதெல்லாம் கேட்குற, நான் யாரும் அதெல்லாம் என்ன, நீயே அதை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை அவன் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவன் சொல்லி கேட்குறான். ஸோ கேட்ட உடனே திருமணமா, சரி நான் எனக்கும் உன்னை பார்த்தா திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை தான் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு நிபந்தனையை நீ பின்பற்றணும். என்ன நிபந்தனை? நான் எதை செஞ்சாலும் ஏன் செய்கிற அப்படின்னு கேள்வி கேட்காம நீ இருக்கணும். நான் மனைவியானால் எதை செஞ்சாலும் நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ற கேள்வி கேட்காம இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் ஒத்துக்கிட்டேன், ஏன்னா எல்லா வீட்லையும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து உலகத்தில் நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான், இது வந்து பெரிய கஷ்டம் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், இன்னைக்கு அப்படி தான் இருக்காங்க, யார் நம்ம கிட்டே சொல்லிட்டு செய்கிறாங்க, எல்லா வீட்லையும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்களோ ஒத்துக்கிட்டான், சரி இது சும்மா என்ன பண்ணுறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பெரிய சீரியஸாக எடுத்துக்கலாம், சரி அப்படியே ஆகணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். அந்த பொண்ணு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, ரெண்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். முதல் முறையாக குழந்தை பிறந்துருச்சு. இப்போ குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு உண்டான எல்லா விதமான சடங்குகளையும் பண்ணிட்டு எல்லாம் ரொம்ப புகழ்றாங்களாம், குழந்தைங்க குழந்தை பிறந்துருச்சு, முதல் குழந்தை பிறந்துருச்சு, நம்ம ராஜாவுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு ஊரே கொண்டாடிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறான், நைட் நேரத்தில் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய தூக்கிட்டு மெழுவாக வெளில போகிறான். எங்கே வெளில போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போகிறான். கொஞ்சம் வீட்டு வாசல் தாண்டி போயிட்டா, வெளில போயிட்டா, ஊரை தாண்டி போயிட்டு இருக்கா, இவன் பின்னாடியே தொடர்ந்து போயிட்டு இருக்கேன், எங்கடா போகிறான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக வந்து கங்கை கடைக்கு வந்தா, குழந்தைய காலை பிடிச்சி தூக்கி போட்டான், கங்கை தூக்கி போட்டான். அவனுக்கு அவனுக்கு இதையுமே நின்று போயிடுச்சு, ஐயோ இப்படி பண்ணிட்டாலே, குழந்தை முதல் குழந்தைய கொண்டு போயிட்டு கங்கையில் போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாள். கேள்வி கேட்க முடியாது இல்லையா, ஏன்னா கேள்வி கேட்டால் என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பி போயிடுவான், அதான் கண்டிஷன். ஸோ என்ன பண்ணுறான், கேள்வி கேட்கவே கிடையாது. இப்படி ஒரு குழந்தை கிடையாது, ரெண்டு குழந்தை கிடையாது, ஏழு குழந்தை, ஏழு குழந்தை தூக்கி 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 கடலில் நதியில் போட்டேன், கங்கையில் போட்டேன். ஸோ போட்ட பின்னாடி எட்டாவது குழந்தை தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போகும்போது இந்த இடத்துல அவன் நிறுத்து, யார் நீ, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, குழந்தைய குழந்தை குழந்தையெல்லாம் தூக்கி தூக்கி நதியில் போட்டிருக்க, உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டான். கேள்வி கேட்ட ஹா 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 சிரிச்சாலும் சிரிச்சுட்டு, இந்த குழந்தை உனக்கு தான் வச்சுக்கோ, இந்த குழந்தை உன் கையில் கொடுத்துட்டேன், இந்த குழந்தை உனக்கு தான், ஆனால் நான் இனிமேல் உங்ககிட்ட இருக்க முடியாது, ஏன்னா நம்மளுடைய கண்டிஷன் அப்படி, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீ எப்போ என்கிட்ட கேள்வி கேட்குறையோ அப்போ நான் விட்டுட்டு போயிடுவேன். இப்போ நீ என்கிட்ட கேள்வி கேட்டேன், எதுக்கு பண்ணுறேன்னு கேள்வி கேட்டேன், ஸோ எதுக்கு பண்ணுறேன்னு கேள்வி கேட்டால் என்ன பண்ணிடுவேன், நான் அவனை விட்டு போயிடுவேன். அப்படி விட்டுட்டு போனால் எத்தனை பேர் விட்டுட்டு போகிறது தெரியல இல்லையா, ஏன்னா இன்னைக்கு எதுக்கு பண்ணுறேன்னு கேள்வி கேட்டால் சண்டை வரேன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது, அப்புறம் என்ன தான் பண்ணுறது. அவன் கணவன்ற ரீதியில் அவன் கேள்வி கேட்குறான். ஸோ கேள்வி கேட்டவுடனே அங்கே வந்து அவன் வந்து கோவப்படல, உண்மையில் சொல்ல போனால் அவன் கோவப்படல, அது என்ன பண்ணுறான், சந்தான மகாராஜாவை ஆற தழுவிக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோட அவன் சொல்கிறா, உண்மையில் நீ வந்து கேள்வி கேட்டது சரிதான், இவங்க ஏழு பேரும் ஏழு வசுக்கள், மொத்தம் எட்டு வசுக்கள் இருக்கு, அஷ்ட வசுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வேதத்தில், எட்டு வசுக்கள் இருக்காங்க, அந்த வசுக்களில் ஏழு பேர் வந்து சாபத்தினால இவங்க இப்படி இறக்கணும் அப்படின்னு இருக்கு, அவங்க எட்டு பேர் இறந்துட்டாங்க, இந்த ஒரு பையன் வந்து இறக்கக்கூடாது, இந்த ஒரு பையனை நான் வளர்க்குறேன், நான் உங்ககிட்ட இருக்க போகிறது கிடையாது, ஆனால் இந்த ஒரு பையன் உனக்கு தான், நான் என்ன பண்ணுறேன், பத்து வயசு வரைக்கும் வளர்த்து நல்ல ஆளாக்கிட்டு உன் கையில் கொடுத்துறேன், அது வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டார். போன பின்னாடி என்ன சொல்கிறது, இவ அழுக ஆரம்பிச்சிட்டான், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெண் நம்மளை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அழுக ஆரம்பித்த பின்னாடி அவனுக்கு வேறு எந்த விஷயத்து மேலேயும் நாட்டம் வரவே கிடையாது, அந்த பொண்ணை பற்றி ஏன் யோசிச்சுட்டு இருக்கான், போயிட்டாலே 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 அப்படின்ட்டு. ஸோ சாஸ்திரத்தில் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னா, இந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி ஆகிறது கிடையாது, நம்ம எப்படி பாசிட்டிவ் எடுத்துக்கணும். என்ன பண்ணுறான், இதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கான். யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முறை அவன் வந்து கங்கைக்கார வந்து பார்க்குறான். கங்கைக்கு வரும்போது அங்கே வந்து ஒரு நல்ல பையனை ஒருத்தனை பார்க்குறான், சின்ன பையனை ஒரு பார்க்குறான். சின்ன பையன் எப்படி இருக்கான் அப்படின்னா, கங்கையை அணை போட்டு நிறுத்திட்டான், கை போட்டு நிறுத்திட்டான். உண்மையில் வந்து கங்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கங்கைக்கு வந்து நீங்கள் அணையே போட முடியாது, அணை போட்டிங்கன்னா அந்த அணையை உடச்சிட்டு தான் போகும், கங்கையை தவிர அந்த கங்கை யாரும் அணையெல்லாம் போட மாட்டாங்க. அந்த கங்கைக்கு ஏதாவது பிரிட்ஜு போகணும் அப்படின்னா கூட அந்த பிரிட்ஜு கூட ஊஞ்சல் மாதிரி தான் போடுவாங்க, நீங்கள் பிரிட்ஜை நேராக காட்டிங்கன்னா உடஞ்சி விழுந்துடும். கங்கைக்கு மட்டும் அவ்வளோ ஒரு பிரவாகம் இருக்குது, கங்கை அவ்வளோ சக்தி வாய்ந்தா இருக்கு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அங்கே அவன் வந்து கங்கை கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் என்ன பண்ணுறான், அந்த கங்கையை வெறும் குச்சை வச்சே நிறுத்தி வச்சுட்டான், வெறும் கையை வச்சானா கங்கையெல்லாம் நின்று போயிடுச்சான். அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியமான அந்த காரியங்கள்லாம் காட்டுறான், அவனுடைய வீரத்தெல்லாம் வெளிக்காட்டுறான்,
இந்த பையன் சின்ன பையனாக இருக்கான், பார்க்கறது அவ்வளோ பிரகாசமாக இருக்கான், அவ்வளோ கழுக்கணும் இருக்கான், ரொம்ப சுட்டியாக இருக்கான். ஸோ இந்த இவன் இந்த ராஜாக்கனை பார்த்தோன்னே இவனை 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 அறியாமல் ஒரு புத்திர பாசத்தினால அந்த பையனை கூப்பிட்றானா, ஏ பையா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். வரமாட்டான் சொல்லி ஓடுறானா, இங்கே வா இங்கே வா சொல்லி கூட்டிகிட்டு பின்னாடி ஓடுறான். அந்த பையன் போன பின்னாடி கொஞ்சத்தை மறைஞ்சு போயிட்டான், பையன் மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பார்க்குறான், எனக்கு அந்த பையன் மேலே ஏதோ தெரியாது, எனக்கு தெரியாமல் ஒரு ஒரு பாசம் வந்துச்சு. அவன் அவன் பார்த்தான்னா உன்னோட தந்தையான உன்கிட்ட இவ்வளோ அழகாக விளாட்றான். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், உனக்கும் அந்த பையனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், கந்தையை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறான், கந்தைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறான். அந்த கந்தையை பிரார்த்தனை பண்ணவொடனே அவை அந்த இந்த இந்த சந்தான மகாராஜ் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணு அங்கே வந்து சேர்றான். ஸோ வந்து சேர்ந்த உடனே நீயா நீ எப்படி இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அவன் சொல்கிறான், நான் தான் கந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆஹா நீ என் கூட வாழ்ந்துக்கலா, நீங்கள் வந்து என்னோட குடும்பம் நடத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சந்தான மகாராஜ் கேட்குறான். அப்போ தான் கந்தா சொல்கிறா, நீ சந்தான மகாராஜ் நீ யார் அப்படின்னா வருண அவதாரம், சாட்சாத் வருணனே தான் என்ன பண்ணியிருக்க சந்தான மகாராஜா பிறந்திருக்க. ஸோ கங்கை அப்படின்றவ யார் அப்படின்னா உண்மையில கங்கை காவேரி யமுனை இவங்க எல்லாமே இந்த எல்லா நதிகளும் சமுத்திரத்தினுடைய வருணனுடைய மனைவிகள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ அதனால் உனக்கும் எனக்கும் நிரந்தரமான உறவு இருக்குது, அதனால் இவங்க தப்பாக நினச்சிக்காத, நான் தான் இந்த எல்லா பசங்களையும் கொண்டேன், ஏன்னா இவங்க எல்லாருக்குமே மோட்சம் கொடுக்கறது இவங்க எல்லாரும் வசுக்கள், இவங்க எல்லாத்துக்கும் அந்த சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக தான் இதை நான் செஞ்சேன். இப்போ இந்த எட்டாவது பையன் உனக்கு தான், ஏன்னா இவன் வந்து இவனுக்கு பேர் வந்து தேவவிரதன் அப்படின்னு பேர், மகாசக்தி வாய்ந்தவன். இவன் சின்ன வயசுலேயே வந்து பிரகஸ்பதி கிட்ட படிச்சிருக்கான், விஸ்வாமி வசிஷ்டர்கிட்ட படிச்சிருக்கான், பரசுராமர்கிட்ட வந்து விம்புதெல்லாம் கற்றுருக்கான். ஸோ இந்த பையனை நீ இப்போ கூட்டிகிட்டு போய் வளர்த்துருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அமிச்சிட்டான். கொடுத்த அமைச்ச பின்னாடி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய பையனை கூட்டிட்டு வரான். தேவரதன் அவ்வளவு நல்ல ஒரு பையன், நல்ல தர்மம் தெரிஞ்ச பையன், நல்ல ஞானத்தை உடைய பையன், அவ்வளவு நல்ல குணங்களே உள்ள பையனா இருக்கான். ஸோ ஊர்ல எல்லாரும் கொண்டாடுறாங்க, பையன் நம்ம ராஜாவோட பையன் வந்துட்டா, ராஜாவோட பையன் வந்துட்டான் சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அவனுடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு இருக்கும்போது இந்த சந்தான மகாராஜ் என்ன பண்றான், கொஞ்சம் நாள் கழிச்சு அவன் வேட்டையாட போயிட்டு இருக்கான். ஸோ வேட்டையாட போகும்போது இப்போ அவனுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய மனைவி விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருந்தான். ஆனால் அந்த கவலையினால வேற எதையும் யோசிக்க தெரியல அப்போ அவனுக்கு. இப்போ என்னிட்டு இருக்கு அந்த கவலை போயிடுச்சு, பையன் நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ போகும்போது என்ன பண்ணுறான், அங்கே சத்தியவர்த்தி அப்படின்ற ஒரு பெண்ணை பார்க்குறான், அந்த யமுனை கரையில் சத்தியவர்த்தி அப்படின்ற ஒரு பெண்ணை பார்க்குறான். ஞாபகம் இருக்கா யார் சத்தியவர்த்தி அப்படின்ட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி போன கதையில் சொன்னோம், வியாசருடைய அம்மா சொல்லி சொன்னோம் இல்லையா, அதாவது அவங்க அப்பா பேர் என்ன சொன்னாங்க, வியாசன் அவங்க அப்பா பேர் விஷ்ணு புராணத்தில் எழுதுனா சொன்ன இல்லையா, பராசரர் இங்க சொல்றாங்க, சத்ய ராதாகிருஷ்ணன் ரெண்டு பசங்க சொல்றாங்க, வெரி குட். ஸோ பராசரர், ஸோ பராசரருக்கும் அந்த சத்தியவதி அப்படின்ற பெண்ணுக்கும் பிறந்தவங்க தான் யார், வியாசர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ பிறந்தாங்க அப்படின்னா நேரடியாக அவன் வந்து உறவு வச்சு பிறக்கல, அவங்க என்ன பண்ணுறாங்க வெறுமனே அந்த ஆசீர்வாதத்தினால அந்த வியாசரை ஈன்றெடுத்தாங்க. பிறந்தவொடனே அந்த வியாசர் 16 வயசு பையனாக வந்தார்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட சத்தியவதி என்ன பண்ணுறான், இப்போ இந்த சந்தான மகாராஜா பார்க்குறான், பார்த்துட்டு அந்த சத்தியவதியை திருமணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சி கேட்குறான். அந்த பெண்ணுகிட்ட கேட்டவுடனே அந்த பெண் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி கிடையாது, இவன் வந்து உண்மையாலுமே ஒரு மனிதனாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே பராசருக்கு நடந்த விஷயம் வேறு, அது வந்து மனிதனாக அவர் கேட்கல, அவர் வந்து தேவ விஷயத்துக்காக என்ன பண்ணுறார், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார், அவர் வந்து வியாசர் பிறந்தாரே தவிர அந்த மனுஷனுக்கான உண்டான அந்த உறவு முறை அப்படிங்கிறது கிடையாது. இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு மனிதனாக இருந்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறார். கேட்டவுடனே அந்த அம்மா சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாது எங்கள் அப்பா தான் இருக்கார், எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த ராஜா அப்பா கிட்ட வரார், தந்த பின்னாடி அவங்க அப்பா கிட்ட கேட்கல, இந்த மாதிரி நான் உங்களுடைய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு கேட்டவுடனே அவங்க அப்பா யோசிக்கிறார், நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம், நீங்கள்லாம் பெரிய இடத்த ஆளுங்க, நீங்கள் வந்து ராஜா, உங்களுக்கு எத்தனை ராணிகள் இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ என்னுடைய மகளை நான் அழைச்சி வச்சேன் அப்படின்னா அவள் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு வேலைக்காரி மாதிரி அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனால் என்ன பண்ணேன், நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து நானே திருமணம் பண்ணி வச்சிடறேன், உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. முடியாது சொன்னோடனே, இல்லை எனக்கு வேறு ராணிகள் கிடையாது, நான் இது வரைக்கும் யாரையும் திருமணம் பண்ணிக்கவே கிடையாது, உங்கள் ராணி தான் நான் கல்யாணம், உங்கள் பொண்ணு தான் நான் முதல் முதலே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தான மகாராஜ் சொல்கிறேன். சொன்ன பிறகு ராணியை கிடையாது, ஓகே பையன் யாராவது இருக்கானா, பையன் யாராவது இருக்கான்னு கேட்டேன், எனக்கு உடனே டவுட் வந்துருச்சு, பையன் இருக்கானே யார், தேவரதன். இப்போ தேவரதன் பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, ஆ இப்போ அந்த பையன் இருந்தான்னா நீங்கள் யாருக்கு வந்து ஆட்சி கொடுப்பீங்க,
உங்க பையன் தான் ஆட்சி கொடுப்பீங்க. இப்போ என்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வர அவனுக்கே பையன் பிறந்தாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, ஆட்சி கொடுக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு விருப்பம் கிடையாது. என்னுடைய பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னுடைய பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய பையனுக்கு நீங்க ஆட்சியை கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டானேன். அப்படி சொல்லவனே அவங்க அப்பா எப்படி ஒத்துப்பான், ஏன்னா அவங்க அப்பாவுக்கு இத்தனை நாள் கழிச்சுதான் கிடைச்சிருக்கான் தேவரதன் அப்படின்னு அவன் கிடைச்சிருக்கான், எப்படி ஒத்துப்பாவன் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்த பின்னாடி கொஞ்சம் அவன் யோசனை இந்த யோசனையிலே இருக்கான், கொஞ்சம் முகம் வந்து வாடி இருக்கு. அவன் பையன் பார்க்குறான், தேவரதன் பார்க்குறான், பார்த்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், ஏன்ப்பா நீங்கள் சோகமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, ராஜாங்கிறது எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதை நினச்சி நான் சோகமாக இருக்கேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பாவுடைய ஆழமான அந்த எண்ணம் தெரியும். ஸோ அவன் பீஷ்மரன் அந்த தேவரதன் என்ன பண்ணுறாரு, போய் கேட்குறாரு மந்திரிகள் கிட்ட, கேட்குறாரு மந்திரிகள் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் தெரியல, உண்மையாக தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு போய் பொண்ணை பார்த்தான், அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து உங்கள் அப்பா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்காரு, உங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்களை திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னோடனே என்ன பண்ணார் இந்த தேவரதன், தன்னுடைய தேரில் ஏறிட்டார், வெள்ள குதிரை உள்ள தேரில் ஏறிட்டார், ஜன் போய் சேர்ந்துட்டார், அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டார். போனோடனே அந்த அந்த ராஜா அங்கே இருக்கக்கூடிய அந்த மீனவனை பார்க்குறார், மீனவனை பார்த்துட்டு அந்த மீனவன் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்டாரா அப்படின்னு கேட்டவுடனே அங்கே இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சான், ஓஹோ இவங்க அப்பா பொண்ணு கேட்டது யாருக்கு, இவங்க பையனுக்கு தான் பொண்ணு கேட்டிருக்காரு, நம்ம தான் தப்பா அவங்க அப்பாக்குன்னு புரிஞ்சுட்டு நம்ம தான் தப்பு சொல்லிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டா அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கா உங்களுக்கு தான் பொண்ணு கேட்டாரா, உங்களுக்குன்னா எங்களுக்கு ஓகே, உங்களுக்கு தான் பொண்ணு கேட்டா நாங்கள் சம்மதம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இல்ல என்ன கேட்கல, எங்க அப்பாவை தான் கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓஹோ உங்க அப்பாவுக்கு தான் முடியாதுன்னு சொல்லிட்டமே, உங்க அப்பா கொடுக்க முடியாது சொல்லிட்டேன், ஏன் என்ன காரணம், ஏன்னா எங்களுடைய பொண்ணுக்கு பறக்கக்கூடிய பையன் தான் ராஜாவாகணும், அதனால வேஷம் இல்லாமல் என்னோட தம்பி தானே, என்னோட தம்பியை நான் ராக ஆக்கிறேனே, எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது நீங்கள் ஒத்துப்பீங்க, அப்புறம் உலகம் ஒத்துக்காதே, உலகத்தில் முதல் பையனுக்கு தான் ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு இருக்க போது என் பையனுக்கு எப்படி நீங்கள் கொடுப்பீங்க, என் பொண்ணுக்கு பரக்கூடிய பேரனுக்கு எப்படி கொடுப்பீங்க, அப்படியா சரி அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு சட்டம் இருக்குது, என்ன சட்டம்னா பிரம்மச்சாரியாக இருந்தானா அவன் ராஜாவாகக்கூடாது, கல்யாணமானவன் மட்டும்தான் ராஜாவாகணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறானே, என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் கல்யாணமே பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விரதத்தை எடுத்துக்கிட்டாரன். அப்படின்னு நான் இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் திருமணம் செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே மேலே கூடிய தேவர்களே வந்து ஆச்சரியப்பட்டு மேலே பூவை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த விரதமானது மிக மிக கடினமான ஒரு விரதம், இந்த உலகத்தில் யாராலையும் வெல்ல முடியாத ஒரு விரதம். ஏன்னா அப்படிப்பட்ட அவர் ராஜா இளவரசன், உலகத்தில் அவரை சுற்றி நிறைய அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் இருக்கும், அனுபவிக்கும் செய்யலாம், ஆனால் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தந்தைக்காக என்ன பண்ணுறாரு அந்த ஒரு சுகத்தை என்ன பண்ணுறாரு தியாகம் பண்ணுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விரதம் எடுத்துக்கிட்டார், பிரம்மச்சரியம் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு விரதத்தை எடுத்துக்கிட்டார். அதனால் அவர் பேர் பீஷ்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பீஷ்மர்னா யார், கடுமையான விரதங்களை கடைபிடிப்பவர் விரதம் பீஷ்மர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த தேவ விரதம் தான் என்ன ஆகிறாரு, பீஷ்மர் ஆகிறார். என்ன பண்ணுறாரு, இப்போ உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, இப்படி ஒரு பையன் இருப்பானா, அப்பாக்காக இப்படி ஒரு பையன் இருப்பானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு, அந்த பொண்ணு உடனே எப்போ தனக்கு அம்மா ஆக போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ரொம்ப வயசில் மூத்தவர் தான் இவர், அந்த அம்மாவுடைய காலில் சாட்சாட்டம் விழுந்துட்டு கூட்டிட்டு வர, சத்தியவத்தை கூட்டிட்டு வர, கூப்பிட்டு வந்த பின்னாடி தன்னுடைய அப்பா கிட்ட போய் கொடுக்குறாரு. கூப்பிட்ட அவங்க அப்பா கேட்குறாரு, என்னப்பாச்சு எப்படி இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தால் அவங்க முடியாத சொல்லி சொன்னாங்களே. ஆமாம் அப்பா அவங்க முடியாதான் சொல்லி சொன்னாங்க, ஆனால் நான் அவங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கேன், என்ன வார்த்தையை கொடுத்தப்பா, நான் என்னுடைய வாழ்க்கையில் கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது, நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆஹா ஏன்பா இப்படி பண்ண, என்னுடைய சந்தோஷம் அப்ப சந்தோஷம்ப்பா, அவனுடைய வாழ்க்கையினு ஆரம்பிக்கவே இல்லை, நீயே இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்த, ஏன்பா நீங்கள் உங்கள் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டு நான் இதை செய்யலை அப்படின்னா நான் எப்படிப்பட்ட மகன். மூன்று வகையான மகங்கள் இருக்காங்க, ஒன்று உத்தமர், இன்னொன்று மத்தியமர், இன்னொன்று அதமர். உத்தம புத்திரன்னு யார் அப்படின்னா அப்பாவுடைய மனசில் ஒரு ஆசை இருந்தாவே அதை தெரிஞ்சுட்டு பூர்த்தி பண்ணுறவங்க உத்தமமான புத்திரன், உயர்ந்த புத்திரன். சொன்ன பின்னாடி செய்ய வந்து மத்தியமர், சொன்ன பின்னாடி செஞ்சவங்க மத்தியமர், அதமா அப்படின்னா சொன்னாலும் செய்யாதவங்க. சார் நான் அப்படிப்பட்ட பையன் இல்லைப்பா, நான் உத்தமமான புத்திரன் இப்போ அவங்களுக்கு, உங்கள் மனசில் ஒரு ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு நான் நிறைவேற்றல, நான் எப்படிப்பட்ட பையன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார்,
நீ இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க, உனக்கு நான் ஒரு வரம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எப்படிப்பட்ட வரம் கொடுக்கணும் அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்ப சாகணும்னு நினைக்கிறியோ அப்பதான் நீ சாகும். அது வரைக்கும் உனக்கு இறப்பு அப்படிங்கறதே கிடையாது. உனக்கு எப்ப இறக்கணும்னு தோன்றையோ தோன்றுதோ அப்பதான் நீ இறக்க போற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. அதனால பீஷ்மர் என்னைக்குமே இறக்கவே மாட்டார். அவருக்கு எப்ப இறக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அப்பதான் உனக்கு இறப்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கேட்டு வரத்தை